மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சோதனைகளை துணிச்சலாக எதிர்கொண்டவர் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள லேடி வெலிங்டன் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா வளாகம் என்று அவர் பெயர் சூட்டினார். முன்னதாக தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 9 அடி உயர முழு உருவ ஜெயலலிதாவின் வெண்கல சிலையையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் மகளிர் குழந்தைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அவர் செயல்படுத்தியதாக கூறினார். மகளிர் பாதுகாப்புக்காக மகளிர் காவல் நிலையத்தை அமைத்தார் என்று தெரிவித்த அவர் காவல்துறையில் பெண்களுக்கு அதிக வாய்ப்பை ஜெயலலிதா அளித்தார் என்றும் கூறினார். ஜெயலலிதாவின் பிறந்த தினம் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். நம்ம சென்னை என்ற செல்ஃபி மையத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எதிர்கால சந்ததியினருக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியதாக குறிப்பிட்டார். 1/3 நிதியை கல்வித்துறைக்கு ஒதுக்கினார் என்றும் காவல்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கினார் என்றும் சுட்டிக்காட்டினார். நாட்டிலேயே முன்னோடி முதலமைச்சராக ஜெயலலிதா திகழ்ந்தார் என்று பெருமிதம் தெரிவித்தார். முன்னதாக சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ஜெயலலிதா இல்லமான வேதா இல்லத்தை அரசு சார்பில் நினைவு இல்லமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கு துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் குத்துவிளக்கேற்றி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனா்.